வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக பிரியா ஈஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தில் இணையப்போவதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் ஹேசா விதானகே கருத்து தெரிவிப்பு. வாகன இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டமையால் பலர் தமது தொழில்களை இழந்துள்ளார்கள். பேருவளையைச் சேர்ந்த மொஹமட் மிஸ்பாத்திற்கு பிக் டிக்கெட் அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பில் கோடிக்கணக்கான பரிசு தொகை. திரவ நானோ நைட்ரஜன் உர இறக்குமதி தொடர்பில் ரமேஷ் பத்திரனா கருத்து தெரிவிப்பு. ரஞ்சன் ராமநாயக தற்போது நாடாளுமன்றத்தில் இல்லாதது பாரிய குறைபாடாகும் என சஜித் பிரேமதாச கருத்து தெரிவிப்பு. தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஹேமந்த ஹேரத் தெரிவிப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். அரசாங்கத்தில் தாம் இணைய போவதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே தெரிவித்துள்ளார். இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் அதிகார பலம் வேகமாக குறைந்து வருகிறது. நாங்கள் சஜித் பிரேமதாசவை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காக போராடி வருகிறோம். கட்சிக்குள் மாத்திரம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது சிறந்த இடத்தில் இருக்கிறது. மக்களை காப்பாற்றுவதற்காக இருக்கும் ஒரே தலைவர் சஜித் பிரேமதாச எனவும் கேசா விதானகே குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டமையின் காரணமாக பலர் தமது தொழில்களை இழந்துள்ளார்கள் என்பதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனினும் வாகனங்களை இறக்குமதி செய்வதில்லை என்ற கொள்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட மாட்டாது என அமைச்சரவையின் இணை பேச்சாளர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டமையால் பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நாட்டின் வெளிநாட்டு நாணய ஒதுக்கத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் போது அரசாங்கம் தமது தீர்மானத்தை மீள் பரிசீலனை செய்யும். அதேவேளை இன்னும் 3 அல்லது 4 மாதங்களில் இலங்கையின் நிலைமைகள் சுமூகமடையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். துபாயில் பல மில்லியன் டாலர் பெறுமதியான அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பை வென்ற பேருவளை மர கலவத்தை பகுதியைச் சேர்ந்த மொஹமட் மிஸ்பாத் என்பவர் சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை வந்துள்ளார். துபாயில் பணிபுரிந்த போது வாங்கிய பிக் டிக்கெட் அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பில் கோடிக்கணக்கான ரூபாய் பரிசு தொகை வென்றார். இந்த நிலையில் குறித்த பரிசு தொகை முழுவதையும் தான் பிறந்து கல்வி கற்ற பேருவளை பிரதேசத்திலுள்ள 5 இஸ்லாமிய பாடசாலைகளின் அபிவிருத்திக்காக வழங்க தீர்மானித்துள்ளார். பேருவளையிலுள்ள அந்த பாடசாலைகளின் அபிவிருத்தி குழுக்களின் அதிகாரிகளிடம் இதுகுறித்து ஆவணங்கள் மற்றும் உறுதிமொழிகள் கையளிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். ஆகவே தொற்று நிலைமையை இலகுவாக எடுத்துக்கொள்ளாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும். தொற்றினால் ஏற்படும் இழப்புகளின் அதிகரிப்பு குறித்து தொற்று நோயியல் பிரிவு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. சிறிய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பிரதி பணிப்பாளர் நாயகம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்க போர்ட்ரிஸ் எரிசக்தி நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள உடன்படிக்கைக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவை கோரி JVP மனு தாக்கல் செய்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையின் கீழ் இலங்கை அரசாங்கம் ஜுகதனவி மின்சார நிலையத்தின் பங்குகளை பரிமாற்றம் செய்துள்ளமையை ஆட்சேபித்தே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையின்படி நியூ போர்ட்ரிஸ் நிறுவனம் கேரளப்பிட்டிய மின் வளாகத்திற்கு எரிவாயு விநியோகம் செய்யும் உரிமையை பெற்றுள்ளது. 310 மெகாவாட் மின்சாரம் தற்போது அங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற நிலையில் மேலும் 700 மெகாவாட் மின்சார கட்டமைப்புக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 350 மெகாவாட் 2023க்குள் செயற்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து திரவ நானோ நைட்ரஜன் உரம் இறக்குமதி விவகாரத்தில் எவ்வித மோசடியும் இடம்பெறவில்லை என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பசுமை விவசாயம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டதாகும். எனினும் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய கால மற்றும் நீண்டகால சிக்கல்கள் காணப்படுகின்றமையை ஏற்றுக்கொள்கின்றோம். நைட்ரஜன் உரத்தினை விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்ட போதிலும் அதன் தரம் தொடர்பில் ஏற்பட்ட சிக்கலால் அதனை நிராகரிக்க நேரிட்டது.
இதனால் விவசாயிகள் எதிர்கொண்ட நெருக்கடிகளுக்கு உடனடி தீர்வினை வழங்குவதற்காகவே திரவ நானோ நைட்ரஜன் உரத்தினை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து திரவ நானோ நைட்ரஜன் உரம் இறக்குமதி விவகாரத்தில் எவ்வித மோசடியும் இடம்பெறவில்லை. எனவே இறக்குமதி செய்யப்பட்ட உரத்தின் விலை உள்ளிட்ட விடயங்கள் குறித்த உண்மை நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதானி குழுமத்தின் தலைவர் உள்ளிட்ட குழுவினரது வருகை உத்தியோகபூர்வமானதல்ல, அது தனிப்பட்ட விஜயமாகும் என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு என்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது இதனை தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அதானி நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது. எனவே அவர்கள் அது தொடர்பில் விசாரித்தல் உள்ளிட்ட முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பிலும் அறிந்து கொள்வதற்கு இலங்கைக்கு வருகை தந்திருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். ரஞ்சன் ராமநாயக தற்போது நாடாளுமன்றத்தில் இல்லாதது பாரிய குறைபாடாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் தண்டனை அனுபவித்து வரும் ரஞ்சன் ராமநாயக்கவை நலம் விசாரிப்பதற்காக அங்குன கொலப்பெலச சிறைச்சாலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சென்றிருந்தார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு என்றுமே நிதி மோசடி, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கள், மக்களின் சொத்துக்களை சூறையாடிய குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டதில்லை. அவர் தன்னிடம் உள்ள சொத்துக்களை கூட பொதுமக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய மனிதாபிமானம் மிக்கவர். மக்களின் நலனுக்காக செயலாற்றும் நட்பண்பு ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு இருக்கிறது. பிரச்சினைக்குரிய சூழ்நிலைகள் உருவான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிறிதளவு கூட சிந்திக்காமல் மக்களுக்காக முன்வந்தவர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். காலநிலை மாற்றம் தொடர்பாக எதிர்வரும் 31ஆம் தேதி ஸ்கொட்லாந்து தலைநகர் கிளாசோவில் ஆரம்பமாக இருக்கும் ஐநா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக செல்லும் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக புலம்பெயர் தமிழர்கள் பாரிய அளவிலான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று பிரபல ஸ்கொட்லாந்து ஆங்கில பத்திரிகை ஒன்றில் இலங்கை ஜனாதிபதியின் வருகை பற்றிய ஒரு விளம்பர செய்தி பிரசுரமாகியிருந்தது. ஸ்கொட்லாந்து பிரதேசத்தில் இருந்து வெளியாகும் பிரபல பத்திரிகையான த ஹெரால் என்ற பத்திரிகை இன அளிப்பாளர் உங்கள் நகரத்திற்கு வருகிறார் என்ற செய்தியை முழு பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. ஒரு இனத்தின் விடுதலையை நசுக்கிய இன அளிப்பாளர் என்றும் டெர்மினேட்டர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்கொட்லாந்து வருகை தரும் கோட்டாபாயவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ஆர்ப்பாட்டங்கள் உட்பட பல செயற்பாடுகளை புலம்பெயர் அமைப்புகள் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.